நம்பர் ஒன்ல பாக்குற இந்த ஒரு பதிவு கிசா விபா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த ஒரு புட்டேஜோடைய ஒரிஜினல் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியல. ¿Necesitas ayuda? Hola. ¿Necesitas ayuda? I can help you. இந்த ஒரு பதிவில் ஒரு நபர் இரவு நேரத்தில் ஒரு காட்டு பகுதிக்குள்ளார வேட்டைக்காக போயிருந்திருக்காரு. அப்படி அந்த ஒரு காட்டு பகுதிக்கு போகக்கூடிய அந்த பாதை வழியாக போய்கிட்டு இருக்கப்போ அந்த பாதைக்கு நடுவுலேயே ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த உருவத்து பக்கத்துலேயே ஏதோ ஒரு நெருப்பும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அந்த ஒரு நபர் ஏதோ ஒரு காட்டு விலங்கு தான் அங்கே இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவர் திடீர்னு முன்னாடி நெருப்பு எரிஞ்சதை பார்த்துட்டு யாரோ மனிதர்கள் ஒருவேளை இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு உருவத்துக்கிட்ட போக ஆரம்பிச்சிருக்காரு. Una señora. Hola. ¿Te puedo ayudar? Ay, güey, ay, güey, ay, güey, ay, güey. அந்த ஒரு நபரும் அந்த உருவத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கப்போ அந்த இடத்துல யாரோ மனிதர்கள் தான் உட்காந்துருக்க மாதிரி அவருக்கு தென்பட்டிருந்திருக்கு. பட் இருந்தாலுமே அவர் ஏதோ ஒரு பதட்டத்தோடைய கிட்ட போய் பார்க்குறப்போ அந்த இடத்துல யாரோ ஒரு லேடி பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது பார்க்க ஒரு ஆன்மா மாதிரி தெரியல, ஒரு ஹியூமன் மாதிரி தான் தெரியுது. அவங்க அந்த ஒரு காட்டு பகுதியில் பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ இந்த ஒரு நபர் போன உடனே அந்த ஒரு பிளாக் மேஜிக் லேடி இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு நபரும் அந்த லேடியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்காரு. Va de retro, Satan. Va de retro, Satan. Aunque les digo que todavía hay gente que se dice que es tan pinche brujería. சடனாக அந்த இடத்துல அந்த பிளாக் மேஜிக் லேடி இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு நபர் வேகமாக கொஞ்சம் தூரம் ஓடி இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் அந்த ஒரு பிளாக் மேஜிக் லேடி அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியலை. ஸோ தொடர்ந்து அந்த பிளாக் மேஜிக்கை அந்த இடத்துலையே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே அந்த ஒரு நபர் ரொம்பவே பயந்து போய் இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து அந்த இடத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே அவர் பயத்தெல்லாம் போக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஒரு லேடி என்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்ட ஹைடாக இருந்து அந்த லேடி பண்ணுறது எல்லாமே அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நம்பர் டூவில் பார்க்குற இந்த ஒரு பதிவு 207 பேரநார்மல் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு பதிவில் ஒரு நபர் இரவு நேரத்தில் ஒரு ஹைவே ரோட்டில் வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கப்ப சடனாக அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகி போயிருந்திருக்கு. இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? அந்த ஒரு நபர் ரோட்டில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கப்போ சடனாக அந்த ஒரு ரோட்டுக்கு நடுவில் இது ஒரு உருவம் கருப்பு கலரில் கிளாஸ் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அது பார்க்குறப்போ கண்டிப்பாக அது ஒரு மிருகம் மாதிரி தெரியலை. ஸோ அப்படி அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் த்ரீயில் பார்க்குற இந்த ஒரு பதிவு நோக் ஸ்டாப் ஃபை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இதோடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஃப்ராங்கோ டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுருக்காங்க. All right guys, so right now, I'm still in this graveyard.
give me a freaking break. You gotta be kidding me. That is freaking spooky. I'm trying to find it. But I don't want to get too close. Look at the size of this thing. அந்த ஒரு க்ரீப்பியான சத்தத்தை நீங்கள் கேட்டிங்களா? அந்த ஒரு ஃப்ராங்கோ டிவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த யூடியூப் சேனல்லேருந்து அவங்க ஒரு கிரேவேடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அந்த நபர் தனியாக போயிருந்திருக்காரு. அப்படி அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப அந்த கிரேவேடில் இருந்த ஒரு பில்டிங்கிலேருந்து மியூசிக் பாக்ஸோடைய சத்தம் தொடர்ந்து அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவர் லைட்டாக பதறி போய் இருந்தாலும் அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி அந்த ஒரு நபர் போய்கிட்டு இருக்கப்ப தான் இந்த ஒரு க்ரீப்பியான உருவத்தை அந்த இடத்துல பார்த்துருக்காரு. அந்த ஒரு க்ரீப்பியான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? அந்த ஒரு நபர் அந்த ஒரு மியூசிக் பாக்ஸ் கேட்குற அந்த சத்தத்தை பின்தொடர்ந்த மாதிரியே அவர் ஒரு பில்டிங் நோக்கி போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி போகிறப்போ அந்த கிரேவேடோடைய ஒரு பில்டிங்கிலேருந்து ஒரு உருவம் ஒரு பில்டிங்கில் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அதை ஆரம்பத்தில் பார்க்குறப்போ அது ஏதோ ஒரு கல் மாதிரி இருந்திருக்கு. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி போகிறத பார்த்த உடனே அவர் ரொம்பவே அந்த இடத்துல பயந்து போயிருக்காரு. நம்பர் 4ல பார்க்குற இந்த ஒரு பதிவு சம் டிமான் அப்படிங்கிற ஒரு டிக்டாக் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு பதிவு 2022 பதிவு செஞ்சுருக்காங்க. கரெக்டாக இரவு நேரத்தில் ஒரு 11 மணிக்கு மேலே இந்த ஒரு அமானுஷ்யமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த ஒரு பதிவில் ஒரு லேடி அவங்க குழந்தையோட அவங்க வீட்டில் நைட் நேரத்தில் தூங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு மிட் நைட் அப்போ திடீர்னு அவங்களா எழுந்திருச்சிருக்காங்க. எழுந்தது மட்டும் இல்லாத அவங்களுடைய பிஹேவியர் சுத்தமாக சரியில்லாமல் இருந்திருக்கு. அந்த ஒரு ராத்திரி நேரத்தில் அப்படி ஒரு பிஹேவிங்கில் நம்ம இருந்தோம் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாமலே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறப்போ இப்படி ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அந்த ஒரு லேடி பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஃபுட்டேஜை மக்கள் இன்டர்நெட்டில் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கோம், அது அவங்களுக்கே தெரியாமல் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நம்பர் 5ல பார்க்குற இந்த ஒரு பதிவு ஸ்கேரி கம்ப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கப்பட்டது. இதோடைய ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஒரு டிக்டாக் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்காங்க. Crazy shit I've seen so far. I was taking the trash out with my son and he kept pointing at the mirror and waving and I didn't know why. So I pulled the camera out and I can't believe I caught this. That's Rowan. இந்த ஒரு ஃபுட்டேஜில் அந்த ஒரு க்ரீப்பியான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? இந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நபர் அவனுடைய சின்ன பையனுடைய வெளியே ஷாப்பிங் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது தான் இந்த ஒரு அமானுஷ்யமான விஷயம் அவங்க வீட்டு மிரரில் கேப்சர் ஆகுது. இந்த ஒரு ஃபுட்டேஜை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு பையன் அந்த மிரரில் தெரியும் பொழுது அந்த பையனுடைய ஹெட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரிஃப்ளெக்டான ஒரு உருவம் தெரியறத நல்லாவே பார்க்க முடியுது. அகைன் இந்த ஃபுட்டேஜை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த சின்ன பையனுடைய ஹெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒயிட் கலரான ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஸோ இந்த ஒரு ஃபுட்டேஜை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.